ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஜிஆர்ஜி அக்வாரியம்ஸ். இன்றைக்கி நம்ம ஆஸ்கார் ஃபிஷ்ஷோட ஜென்ரல் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃப்யூச்சரில் ஆஸ்கார் ப்ரீடிங் பற்றி வீடியோ பண்ணுறேன். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம ஆஸ்கார் ஃபிஷ்ஷோட ஜென்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். மற்ற ஃபிஷ்ஷஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஆஸ்கர் ஃபிஷ்ஷோட ஜென்ரல் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷை நல்லா அப்சர்வ் பண்ணால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாக ஆஸ்கார் ஃபிஷ் பேபிஸாக இருக்கும்போது அதோட ஜென்ரல் கண்டுபிடிக்க முடியாது. அது அடல்ட் ஸ்டேஜ் வந்த பிறகு தான் அதோட ஜென்ரல் கண்டுபிடிக்க முடியும். அதாவது அந்த மீன் ஒன்றுலேருந்து 1.5 வயசுக்கு மேலே இருக்கணும். இப்போ நம்ம மேல் ஃபிஷ்க்கு பார்த்தோம்னா அதோட பாட்டம் சர்ஃபேஸில் ஒரு சின்ன பம்ப் இருக்கும், ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும், ஒரு சின்ன பின்னு குத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே ஃபீமேல் ஃபிஷ்க்கு அப்படி இருக்காது, ஒரு சின்ன ஹோல் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஸ்லோ மோஷனாக காமிக்கேன், நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் ஆஸ்கார் ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் பற்றி நான் வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு சம்மந்தமாக எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.